Hi friends, welcome to my channel Sri Fashion and Beauty. இன்னைக்கு நம்ம வந்துட்டு ப்лауஸ் கட்டிங் ஒன்னு பாத்துறலாங்க. இது வந்துட்டு லைனிங் ப்лауஸ். சோ கொஞ்சம் ஷார்ட்டா இருக்குறவங்களோட ப்лауஸ் இது. சோ இந்த ப்лауஸோட சுச்சோட வந்துட்டு 36 இன்ச் வரும். ப்лауஸ் வந்துட்டு எப்படி கட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு. வந்து அளவும் ப்лауஸும் அவங்க வந்துட்டு லைனிங்லயே கொடுத்துட்டாங்க. சோ அதனால இந்த ப்лауஸ் வச்சு நாம இதல எப்படி மார்க் பண்றோம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். சோ இன்னைக்கு வந்து நம்ம எதுமே பேசாம சீக்கிரமா வீடியோக்குள்ள போயிரலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்னென்ன அளவுகள் நமக்கு வந்து வேணுமோ அந்த அளவுகளை வந்துட்டு எடுத்து எழுதிக்கலாம். நான் ஒவ்வொரு தடவையும் ப்лауஸ் போட்டு போட்டு எடுத்து செக் பண்ணறப்போ நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதனால நாம வந்து ஃபர்ஸ்ட் எழுதி வெச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸி. நான் எப்பவுமே அப்படி தான் பண்ணுவேன். பட் முன்னாடி எல்லாம் பேப்பர்ல எழுதிட்டு இருந்தேன். இப்போ வந்து பேப்பர்ல எழுதுறதுல அப்படியே ப்лауஸ்லயே அங்கங்க நான் வந்துட்டு மார்க் பண்ணிருப்பேன். எழுதி வெச்சிருப்பேன். சோ இது வந்து உங்களுக்காக தான் நான் வந்து பேப்பர்ல எழுதி காட்டுறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அளவுகளை வந்து செக் பண்ணிரலாம். இந்த பின்னாடி சைடு வந்து நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்காக எப்பவும் போல ஒரு ஸ்கேல் அளவு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ப்лауஸோட உயர வந்து 12.5 இன்ச். சோ தைக்கிறதுக்கு அரைஞ்சு சேர்த்து நான் 13 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இது வந்து கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து பாடி சுற்றளவு பாருங்க 18.5 இன்ச் சொல்லி இருந்தேன். சோ அதல பாதி எடுத்துக்கலாம். இது 18.5 அப்படினா அதல பாதி வந்துட்டு 9.1 வரும். சோ அது வந்து 9.1 இங்க வெச்சிட்டு கரெக்ட்டா இங்க வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து இடுப்பு வந்துட்டு 14.5 சொல்லி இருந்தேன். சோ 14.5 ல பாதி அப்படினா 7.1 வரும். 7.5 ல 14.5யா சோ புள்ளி 1னா 14.5 வரும். மார்க் பண்ணிட்டு பின்னாடி வந்துட்டு டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணனும். இந்த 1 இன்ச் எல்லா ப்лауஸுக்கும் அதே அளவு தான். அது வந்துட்டு மாற்றமல்ல எதுமே கிடையாது. சோ மார்க் பண்ணிட்டு இந்த ரெண்டு அளவையும் போடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கழுத்து நான் மார்க் பண்றேன். பின்னாடி கழுத்து உயரம் வந்து 6 இன்ச். சோ இது வந்து லைனிங் ப்лауஸ் அப்படிங்கறனால நம்ம 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டா போதும். இப்போ பாருங்க 6.5 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து கோடு போட்டுக்கலாம். இப்போ இவங்களுக்கு வந்து கழுத்தோட அகலம் இப்போ நார்மலா இவங்களோட அளவு பாருங்க நான் எழுதிறேன் பாருங்க. இப்படி தான் எழுதிக்குவேன். 18.5 சோ இது வந்து 14.5 இடுப்பு வந்து 14.5 கழுத்து வந்து 6 இன்ச் உயரம். இதெல்லாம் எழுதிட்டா இவங்க ஒரு ப்лауஸ் தச்சிட்டாங்க அப்படினா அடுத்த ப்лауஸ் இதே அளவு தான் இல்லங்க அது அவங்களுக்கே மைண்ட்ல இருக்கும். இல்லனால இத பார்த்து அவங்க செக் பண்ணிப்பாங்க. இப்போ இதல பாதி வந்து 9.1 இப்போ 9 னு வெச்சுக்கோங்களே இவங்களுக்கு வந்து கழுத்தோட அகலம் நீங்க 5.5 இன்ச் வெச்சா போதும். சோ இது வந்து எங்களோட அளவுகள். இதெல்லாம் நாங்க செய்யறதுதான். நான் உங்களுக்கு வந்து கழுத்தோட அளவு அதாவது பாடி சுற்றளவுக்கு எவ்வளவு கழுத்தோட அகலம் வைக்கணும் ஷோல்டர் எவ்வளவு வைக்கணும் அப்படினு தனியாவே ஒரு வீடியோ போட்டுருப்பேன். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் ஆனா ரொம்ப ஈஸியா புரியும் உங்களுக்கு. சோ அந்த வீடியோ நம்மளோட சேனல்ல இருக்கு. நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இவங்களுக்கு வந்து 5.5 இன்ச் கழுத்து அப்படின்னா 2.5 வரும். அதில் பாதி நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன் 1/2 இன்ச் கம்மி பண்ணி மார்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். பாருங்க 2.5 இன்ச்சு தான் நான் கழுத்தோட அகலம் மார்க் பண்ணுறேன். ஸோ தைக்கிறப்ப 2.5 வந்துடும். அப்போ 5.5 இன்ச்சு உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இது வந்து இந்த பாடிக்கு கரெக்டான அகலம். சப்போஸ் இது வந்து இவங்க இன்னும் கம்மியாக கூட கேட்கலாம். இன்னும் அதிகமாக கூட நல்ல பிராடாக போடுறவங்க சின்ன பொண்ணுங்களாக இருந்தால் ரொம்ப பிராடாக போட்டாங்கன்னா இன்னும் ஜாஸ்தி கூட கேட்பாங்க. ஸோ அது வந்து அவங்க அளவுக்கு கேட்குறத பொறுத்து நீங்கள் இதை மாற்றிக்கணுமே தவிர எல்லாத்துக்கும் இப்படின்னு கிடையாது. எந்த ஒரு அளவுகளுமேங்க ஒவ்வொரு பாடிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரி மாறும். அவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். டெய்லரிங் பொறுத்த வரைக்கும் ஒன்று நம்ம கற்றுக்கிட்டோம்னா இதை மட்டுமே தான் வச்சு எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அது நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு அதாவது ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு வந்து இதோட வித்தியாசம் தெரியும். ஸோ இவங்களுக்கு நம்ம 5.5 இன்ச் வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல எழுதிக்கிறேன் நான். இப்போ ஷோல்டர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2 இன்ச் போதுமானதாக இருக்கும். ஸோ தைக்கிறதுக்கு 3/4 இன்ச் ஆட் பண்ணி நம்ம 2.5. இந்த 3/4ங்கிறது எல்லாத்துக்குமே ஒரே அளவு தான். எந்த அளவு ப்лауஸாக இருந்தாலும் 3/4 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். உங்களோட ஷோல்டர் அளவு எவ்வளவோ அதிலிருந்து நீங்கள் 3/4 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து நான் 2 இன்ச்சுக்கு எழுதிக்கிறேன். ஆம்கோல் அளவு ஆம்கோல் பார்த்தீங்கன்னா 7.1. இது வந்து சேம் அதே அளவு தான் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ எப்பவுமே சொல்லியிருப்பேன் மேலே உயரத்தில் இருந்துட்டு 13.5 இன்ச்சுக்கு நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க 13.5 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிட்டேன். இங்கேருந்து நான் வந்துட்டு 8.5 இன்ச்சு வைக்கிறேன். கரெக்டாக 8.5 இன்ச்சு.
சோ வெச்சிட்டு ஃபர்ஸ்ட் இத வந்து போடு போட்டுக்கறேன் இதுவே கரெக்ட்டாவும் போகலாம் பத்தாமையும் போகலாம் இல்ல எக்ஸ்ட்ராவும் இருக்கலாம் இவங்களுக்கு பாருங்க நான் 1 இன்ச் தான் இங்க வந்து ஆம்கோலுக்கு வந்து வளைக்கிறதுக்காக விடுறேன் ஏனா பாடி சின்ன பாடிங்கிறதுனால 1 இன்ச்சே நமக்கு வந்து போதும் சோ இங்க வெச்சிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கிறேன் வளைச்சிட்டா திரும்ப திரும்ப மாத்தி மறுபடி வரையறப்ப கன்ஃபியூஸ் ஆக வெட்றப்ப அதனால சும்மா நான் வந்து அப்ராக்ஸிமேட்டா பாத்துக்குவேன் இப்போ பாருங்க 7 1/2 இன்ச் வந்துருச்சு நமக்கு 1/2 இன்ச் கம்மியா தான் இருக்கணும் நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் உங்களுக்கு ஏனா தெக்கறப்ப தள்ளி தெப்போ இல்லீங்களா அப்ப வந்து சரியா போயிடும் அப்ப 7 இன்ச் நமக்கு இருந்தா போதுமா அப்ப இன்ன கொஞ்சம் மேலே வந்து மார்க் பண்ணிக்கலாம் புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து இந்த இடத்துல நீங்க மார்க் பண்றீங்கன்னா தெக்கிறது இந்த இடத்துல தான தெப்பாங்க அப்ப வந்து துணி இன்னும் எக்ஸ்ட்ரா கம்மி தான ஆகும் அப்படிங்கறப்ப நீங்க எக்ஸாக்ட்டா அதே வெச்சீங்கன்னா இன்னும் கம்மியாகறப்ப ஆம்கோல் பெருசா போயிடும் அதனால தான் நீங்க வெட்றப்பவே 1/2 இன்ச் கம்மி பண்ணி வெட்டிக்கோங்கன்னு சொன்னேன் சோ இப்போ நான் கம்மி பண்ணி இருக்கிறதுனால இங்க இருந்து 1 இன்ச்க்கு நான் வந்து இங்க மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு நான் வளைச்சுக்கறேன் கீழ அந்த அகலத்துல இருந்து பாதி அளவுல இருந்து வளைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க சோ இப்போ வந்து நம்ம எக்ஸாக்ட்டா செக் பண்ணிக்கலாம் எப்பவுமே ஆம்கோல் வெட்றதுக்கு முன்னாடி செக் பண்ணாம தயவு செய்து வெட்டாதீங்க பாருங்க இப்போ வந்து 7.1 இருக்கு சோ தெக்கறப்ப நமக்கு காலன் சேத்துறப்ப 7.1 வந்துரும் சோ அதனால இந்த அளவு நமக்கு கரெக்ட்டா இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம வந்து இங்க சைடுல எக்ஸ்ட்ரா துணி விடுவோம் இல்லீங்களா அது வந்து 2 இன்ச்க்கு விட்டுக்கலாம் ना एमें कड़सिया विटे मुनाल अभी पड़ेदा मुना वीडियोस पाती फर्स्टे ना विटे अना कमी पड़ो एच पड़ोना अलव तुरंत चेक पड़े मादी अब कोटे तली तलीड़ो अक्रप अगर स्रमो ना इतमी पड़ी इत वो ईसिया अलवे ना मार्क पड़े पारें अंटे रोम ईसिया इतना पारें ना इतना कलत वो नम मार पड़ा रउंड वोड़ी वेमो अंतमी मार्क पड़को ओके इतना कट पड़ी एल नाम वरे वाला पाती फर्स्ट वलेक् नम्बर कुछ कोने कोल आना वेट नम्बर कंपा वेट रोम पर करक्टा वटिको प्रच्न நறையா இப்போ 5 ப்ளவுஸ்லாம் இருக்குனா கண்டிப்பா ஒட்டுக்க போட்டு வெட்ட முடியாது ஏனா ரொம்ப மொத்தமா இருக்கும் ஒரு ப்ளவுஸ் வெட்டிட்டு அப்புறம் எல்லாத்தையும் போட்டு வெட்டிட்டேன் இது வந்து ரெண்டு ப்ளவுஸ் அப்படிங்கறதால நான் ரெண்டு கிளாத்தையும் ஒட்டுக்க போட்டுக்கறேன் இப்போ வந்து கீழே இது வந்து லைனிங் துணி அப்படிங்கறதால ப்ளவுஸையும் லைனிங்கையும் அட்டாச் பண்ண போறோம் அதனால 1/2 இன்ச் கிளாத் விட்ட போதும் ரொம்ப உண்டுனா தேவைப்படாது சோ 1/2 இன்ச்க்கு நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்ப கை நீளம் பாத்தீங்கன்னா 1.5 இன்ச் சொல்லி இருந்தாங்க சோ 1/2 இன்ச் தெக்கறதுக்கு சேர்த்து 1.75 இன்ச் நம்ம வந்து இங்க மார்க் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி ஆப்போசிட்லயும் 1.75 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் கச்ச பகுதி கம்மி பண்றதுக்கு 3 இன்ச் ஏனா இது 1.5 இன்ச் இல்லீங்களா சோ 6 க்கு மேல எவ்வளவு இருந்தாலும் நான் 3 இன்ச் கம்மி பண்ண சொல்லிருக்கேன் சோ 3 இன்ச் கம்மி பண்ணிக்கலாம் அதே மாதிரி கை சுற்றளவு வந்துட்டு 5 இன்ச் சொல்லி இருந்தேன் ஒரு பக்கம் சோ 5 இன்ச் இங்க வந்து மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கோடு போட்டுக்கலாம் इतना आमकोल सुव मार्क पड़ी के सेन्टर पॉइंट ऐलेकालुक वे टेप वो इतनी करेक्टा को नेर वेकल पाती तुणि वो ना रेज के पकड़ अवे सो मार्क पड़े रे मार्क को जॉन पड़ी के अपरा एक्स्ट्रा तुणि विवें अद्क वो रेज के ना विकें இப்போ இது வந்து சின்ன கை தான் சோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து இடையிலலாம் அளவு நம்ம செக் பண்ண தேவை இல்ல எல்போ ஸ்லீவ் அப்படினா மட்டும் நான் எப்படி செக் பண்ணனும்னு प्रीवियस ஒரு ப்лауஸ் போட்டுருப்பேன் அதுல நான் சொல்லி இருப்பேன் அந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு வந்துட்டு தெரியும் இப்போ வந்து கை வளைக்கிறதுக்கு மார்க் பண்றோம் பாருங்க அதுக்கு வந்து சென்டர்ல இருந்துட்டு 2 இன்ச்க்கு இங்க மார்க் பண்ணிக்கோங்க சோ இங்க 2 இன்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம வளைக்க போறோம் ரொம்ப இப்படி தள்ளி கொண்டு போய் இருக்க கூடாது கொஞ்சம் லைட்டா முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும்
ஃபர்ஸ்ட் இப்படி போட்டு பார்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம வந்து கரெக்ட்டா வரையிடலாம். இந்த மாதிரி நல்லா அந்த அச்சா தெரியுது பாருங்க, அதுதான். சோ ரொம்ப திடீர்னு இப்படி நான் சும்மா இப்படி போடுறேன் பாருங்க. இதெல்லாம் திடீர்னு வளைச்சிட கூடாது. திடீர்னு வளைச்சிட்டோம் அப்படினா பின்னாடி சைடு வந்து இன்னும் வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கு இன்னும் கொஞ்சம் குடைஞ்சு விடுவோமா, அப்ப வந்து போடுறப்ப பின்னாடி ஆம்கோல் கிட்ட வந்து இழுத்து குடிப்போம் கண்டிப்பா. அது எப்படி சொல்ல, கையை நீங்க இப்படி லைட்டா இப்படி மடக்கிட்டீங்கனா ரொம்ப இழுக்கும், போட்டுருக்கவே முடியாது. பார்த்தாலும் உங்களுக்கு நல்லா தெரியும் இழுக்கிறது. அதனால மைல்டா பிரவுன் பண்ணி தான் நீங்க வந்து இப்படி கம்மி பண்ணிக்கணும். இப்போ வெப்பறம் பாருங்க, அதான் சொல்றேன், எப்பவுமே மார்க் பண்றப்ப வளைக்கிறப்பெல்லாம் நம்மளே அறியாது கொஞ்சம் கை அப்படி அடுங்கிடும். நம்ம வெட்டுறப்ப கரெக்டா வந்து வெட்டிக்க வேண்டியதான். இப்போ வந்து கரெக்டாக எப்படி வளைச்சி இப்படி தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது சென்டர் பாயிண்ட்டுக்கு ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம், ஆம்கோல் சுற்றளவுக்கு ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் 2 இன்ச்சுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி வெட்டிடலாம். ஓகே, அவ்வளோதான் பாருங்கள். எல்லாமே நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிட்டோம். இதே மாதிரி இதை வந்து எழுதிக்கிறேன், 6¼ inch சுற்றளவு. நீங்கள் 5 போட்டுக்கலாம், 10 போட்டுக்கலாம், அது அவங்க மார்க் பண்ணுற தைக்கிறப்ப பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து கையை வந்துட்டு நம்ம குடஞ்சி விட போகிறோம். அதுக்கு வந்து கையை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ஸோ மடிப்பு பக்கம் இங்கே தெரியுதா, எடுத்துகிட்டு இப்படி வந்து நம்ம ரெண்டாக போட்டுக்கலாம், இப்படி குப்புற சைடு போட்டுக்கலாம். ஸோ இப்போ குடஞ்சி விடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆங்கோல் சுற்றளவு எடுத்துக்கலாம், 7¼.1. ஸோ நம்ம 7¼ கூட இது ஏன்னா பாதி மார்க் பண்ணுறப்ப அந்த புள்ளியை பாதியெல்லாம் மார்க் பண்ண முடியாது இல்லையா, அதனால. ஸோ 7¼ அப்படின்னா 3.1 வருமா. ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இங்கே நம்ம வந்து 1/2 inch உயரத்தை மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல வளைக்கிறோம் பாருங்கள். 2 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அங்கிருந்தே நீங்கள் வந்துட்டு இங்கே கம்மியாக ஸ்டார்ட் பண்ணி அங்கே போகிறப்ப 1/2 inch, அதே மாதிரி ஆங்கோல் ரவுண்டு போகிறப்ப கம்மி பண்ணிக்கணும். அப்படி தான் நீங்கள் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நான் வெட்டுறேன். ஆம்கோல் ரவுண்டு போகிறப்ப அதே இடத்துல விட்டுருங்க. தெரியுதுங்களா, கரெக்டாக பாருங்கள், இந்த வளைச்சது எப்படி நல்லா தெரியுது பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஆம்கோல் வெட்டியாச்சு, குடஞ்சி விட்டாச்சு, அந்த இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கலாம். ஸோ தைக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன், எவ்வளோ நல்லா வளைச்சுக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த பீஸ் பாருங்கள் நல்லா உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு வளைஞ்சு வந்தால் தான் அந்த குடையிறது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்லீவும் மார்க் பண்ணிட்டோம், அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணுறதுக்கு எப்போ வந்து கிளாத் இப்படி திருப்பி போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து தனி பீஸ், கரை பீஸ் வந்து நம்ம பக்கம் வர மாதிரி, நடிப்பு பக்கம் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி இப்படி போட்டிங்கனா தான் இங்கே கிளாத்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக வரும். இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேர் கட்டிங் ப்ளவுஸுங்க, கிராஸ் கட்டிங் கிடையாது. ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போவுமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா இப்படி இப்படி கிராஸாக போட்டு மார்க் பண்ணிட்டு மறுபடியும் செக் பண்ணுறப்ப நேர் கட்டிங்னா இப்படி போட்டு மார்க் பண்ணிங்கன்னா எந்த மார்க் எது வெட்டுறதுனே கன்ஃபியூஸ் ஆயிரும். இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் நான் பண்ணியிருக்கேன் இந்த மிஸ்டேக்கை, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நேர் கட்டிங் அப்படின்னா நம்ம வந்துட்டு பீஸை நேராக போட்டுக்கிறோம், அவ்வளோதான். இது பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. கிராஸ்னால் இப்படி கிராஸாக போடுவோம், நேர்னால் இப்படி நேராக போட்டுக்கிறோம், அவ்வளோதான். பட் ஆனால் இதுக்கு வேறு மெத்தட் இருக்குது, ஈஸியான மெத்தடாக ஒரு மாதிரி வெட்டுவாங்க, ஒரே மாதிரி அப்படி மடித்து போட்டு வெட்டுவாங்க. எனக்கு அது தெரியாது, ஸோ நான் அப்படி கற்றுக்கவும் இல்லை. அதை விட எனக்கு இதுதான் ஈஸியாக தோணுது. ஸோ இப்போ வந்து நான் இந்த இடத்துல கரெக்டாக ப்ளவுஸ் போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், கரை பக்கம் வந்து கொஞ்சம் தள்ளியே போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம மடிக்கிறப்ப கொஞ்சம் கரை முன்ன பின்ன கூட இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கரெக்டாக துணி இல்லாமல் போயிடும். அதனால் இந்த கரையிலேருந்து கொஞ்சம் நீங்கள் நகர்த்தியே போட்டுக்கோங்க. மேலே கரெக்டாக இந்த இடத்துல கிளாத் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இது நேராக போட்டாச்சு, போட்டுட்டு இப்போ எல்லா அளவுகளையும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிடலாம். நீங்கள் இதெல்லாம் கையிலே கூட அப்படியே போடுறதுனால போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து இப்படி போட்ட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். ஷோல்டர்கிட்டையெல்லாம் நவந்து போகாத ஒரே மாதிரி அளவு கரெக்டாக வரும். இப்போ வந்து கீழே உயரத்தில் வந்து நம்ம அர்க்கத் பண்ணியிருப்போம் பாருங்கள், அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் கழுத்தோட அகலம் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் ஆம்கோலாம் பாருங்க, நான் அங்கங்கே தான் டாட் வைக்கிறேன்.
இப்போ சைடில் எக்ஸ்ட்ரா துணி விடுவோம் இல்லைங்களா, அது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி அரை இன்ச்சுக்கு இருந்தால் போதும், கீழே மட்டும் கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கோங்க. அது எக்ஸ்ட்ரா இருந்தால் மறுபடியும் வெட்டிக்கலாம். இப்போ துணி எடுத்துறேன் பாருங்கள், பேக் பீஸை எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கீழே வந்து அந்த உயரத்துக்கு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது கழுத்தை வந்து கோடு போட்டுக்கலாம். முன்கழுத்து உயரம் வந்துட்டு 5¾ இன்ச்சு சொல்லியிருந்தேன், ஸோ தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு சேர்த்து 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே மார்க் பண்ணிட்டு இங்கே வந்து போட்டுக்கலாம். இது பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டான பீஸ் தான், அதனால் நம்ம கோடு நல்லா நேராகவே வந்துடும். க்ராஸாக இருந்தால் தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அடுத்தது ஃப்ரண்ட் பக்கம் கொக்கி பார்ட் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, 1/2 இன்ச்சு கம்மி பண்ணியாச்சு. இப்போ வந்து கழுத்து நமக்கு வேணுங்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம், அதாவது வளைச்சிக்கலாம். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி அகலமாக தான் கேட்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. ரொம்ப இப்படி வந்துருச்சுன்னா இப்போ எப்படி சொல்கிறது, கழுத்துலேருந்து கீழே சாரி ஷோல்டர்லேருந்து கீழே வர வர ஒரு மாதிரி குறுகலாக வரும் சிலருக்கெல்லாம். அது ரீசன் என்னென்னா நீங்கள் இப்படியே வளைச்சிட்டிங்கன்னா தான் அந்த மிஸ்டேக் வரும். நல்லா இப்படி அகலமாக வளைச்சிங்கன்னா அந்த மிஸ்டேக் வராது உங்களுக்கு. இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு நம்ம உயரம் மார்க் பண்ணணும் இல்லைங்களா, இதை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இது வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம், ஸோ நான் அளவு ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து நான் முன்னாடி எழுத மாட்டேன், அதை அப்போதைக்கு மட்டும் எழுதிக்கும் அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறேன்னா பாருங்கள், ஷோல்டர் இருக்கா, ஷோல்டர்கிட்ட இப்படி சென்டர் பக்கமாக இப்படி மடித்து பிடிச்சிக்கோங்க. இங்கே வந்து சென்டர் நம்ம டாட் பிடிக்கிறோம் பாருங்கள், இந்த பீஸு இதை பிடிச்சிக்கோங்க. இதை பிடிச்சிட்டு ஷோல்டர்கிட்ட கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு சென்டர் பார்ட்டு பாருங்கள், இது ஸ்ட்ரெயிட் பீஸ் தெரியுதா, இழுக்கா இழுக்காது அப்படியே தான் இருக்கும். ஸோ இங்கே வச்சுட்டு இந்த தையல் எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இவங்களோட ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரம். இப்போ இதை வந்து அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிடக்கூடாது, ஏன்னா இதுக்கு தையலுக்கு துணி வேணும் இல்லைங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம தையலுக்கு விடணும். ஸ்ட்ரெயிட் கட்டிங் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தையலுக்கு விடணும். இதே வந்து கிராஸ் கட்டிங்னா நீங்கள் எடுக்கிற அளவு அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா அது இழுத்து பிடிச்சி நம்ம வைக்கிறப்போ எக்ஸ்ட்ரா தான் இருக்கும், தைச்சோம்னா பழைய அளவுக்கு போயிடும், அதனால் அதுக்கு தேவையில்லை. பட் ஸ்ட்ரெயிட் கட்டிங் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா விடணும். இப்போ ஃபஸ்ட்டு இது உயரம் எப்படி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 10.5 இன்ச்சு இருக்குது. ஸோ நம்ம 1 இன்ச்சு சேர்த்துக்கணும், 11.5 இன்ச்சு. ஷோல்டர்கிட்ட 1/2 இன்ச்சு பிடிப்பாங்க, இங்கே வந்து பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல வரும். ஸோ அதனால் நம்ம 1 இன்ச்சு கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். ஸோ 11.5 இன்ச்சு இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட்டோட உயரம். இப்போ இது வந்து நம்ம இந்த சைடு நேராக கோடு போடுறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த சென்டர் உயரம் 1/2 இன்ச்சு இருக்கா, இந்த இடத்துல 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்குவேன். ஸோ கோடு வந்து நேராக வரணும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் இப்படி தான் வந்து செக் பண்ணி தான் வைப்பேன். இப்போ இந்த மார்க்கை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரம் பாருங்கள். இதுவுமே வந்து பட்டி எவ்வளோ தூரம் வருதுன்னு சொல்லிட்டு, ஸோ அது வந்து பேக் சைடு அவங்க எவ்வளோ உயரம் போடுறாங்க, ஃப்ரண்ட் எவ்வளோ போடுறாங்கிறத பொறுத்து தான். இது வந்து ஸ்ட்ரெயிட் கட் வெட்டுறீங்க அப்படின்னா அது எந்த அளவு ஸ்ட்ரெயிட் கட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பாடி சுற்றளவாக இருந்தாலும் சரி, இந்த உயரத்தை செக் பண்ணிவிட்டு அதிலிருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு வெட்டிக்கோங்க. இப்போது இதிலேருந்து வெட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, தைக்கிறப்ப இன்னும் கம்மியாகுமா, அப்போ துணி கம்மியாக போயிருமில்ல, எப்படி பட்டி உட்காரும். ஸோ அதுக்காக தான் இந்த 1 இன்ச்சு சேர்த்துறது. இப்போ நம்ம வந்து எல்லாளுமே மார்க் பண்ணிட்டோம், ஸோ வெட்டிடலாம். மறக்காமல் இந்த அளவு வெட்டிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரா வெட்டிட்டிங்கன்னா மறுபடியும் கம்மி பண்ணிக்கலாம், அவ்வளோதான். கழுத்து முடிஞ்சாலும் நல்லா அப்படியே ரவுண்டாக வெட்டுங்க, அப்போ தாங்க அழகாக இருக்கும். இப்போ வந்து இங்கே 1/2 இன்ச்சு கம்மி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதை வெட்டிடுறேன். மறக்காமல் இதை வெட்டிடுங்க, அப்படியே அப்புறம் வெட்டிடுறேன். ஓகே, இதுதான் ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரம். இப்போ இது வந்து பட்டிக்கு நம்ம கிராஸ் எடுத்துடலாம். எப்பயும் போல தான், இதெல்லாம் வந்து எப்பயும் போல தான். ஃபஸ்ட்டு ஷோல்டரை வந்து ரெண்டாக பிடிச்சிக்கிறோம், பிடிச்சிட்டு கீழே வந்து அதே மாதிரி துணியை வந்து ரெண்டாக பிடிச்சிக்கணும் பாருங்க. இந்த மாதிரி இந்த கார்னர் வந்து கரெக்டாக கீழே வந்து ஜாயின்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். பிடிச்சிட்டு சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே இருந்துட்டு நம்ம வந்து உயரம் கம்மி பண்ணுறோம்.
இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவே போல 2 இன்ஜ் உயர கம்மி பண்ணிக்கலாம் பண்ணியாச்சு இப்போ வந்து நான் கோடு போடல அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா அலோ ப்ளவுஸ் கொடுத்திருந்தாங்க அப்படினா அலோ ப்ளவுஸ் வந்து வெச்சு செக் பண்ணிப்பேன் ஏனா ஸ்ட்ரைட் கட் அப்படினா முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 இன்ஜ் வராது கொஞ்சம் கம்மியா தான் வரும் அது மட்டும் இல்லாம இப்போ உயர அவங்க நார்மலா பாத்தீங்கன்னா கப்போட உயர ரொம்ப கம்மியா போடுவாங்க எப்படி சொல்றதுன்னா ரொம்ப ஷார்ப்பா கேக்குறவங்கள ரொம்ப கம்மியா போடுவாங்க அப்படி இருக்கறப்ப இந்த சைடு நம்ம மேலே ஏத்திட்டோம்னா இந்த கப் வந்து கரெக்ட்டா போற சைடுல வந்து ரொம்ப இப்படி எப்படி சொல்றது அழுத்திட்டு இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கும் அது கரெக்ட்டா சொல்ல தெரியல அந்த மாதிரி இருக்கும் அதனால இது ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கணும் அத நான் என்ன பண்ணுவ அப்படினா இது வந்து அலோ ப்ளவுஸ் கொடுத்திருந்தாங்கன்னா நான் எல்லா ப்ளவுஸ்க்குமே ஒருத்த செக் பண்ணிப்பேன் எனக்கு வந்து அதுதான் ரொம்ப திருப்தியா இருக்கும் நான் வெட்டிறேன் அப்படினா எனக்கு அதுதான் ரொம்ப வந்து திருப்தியா இருக்கும் அதனால இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் இப்படி போட்டுக்கறோம் பாருங்க இந்த இடத்துல இந்த ஆங்கோல் இருக்கு பாத்தீங்களா இந்த தையலுக்கும் இந்த பட்டி தையலுக்கும் உயரம் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணுவேன் 4.5 இன்ச் இருக்கு 4.5 புள்ளி 1 இருக்கு 4.5 இருந்தாலும் ஓகே தான் அப்ப இந்த இடத்துல வச்சு செக் பண்ணிப்பேன் 4.5 அப்படினா தெக்கறதுக்கு 1 இன்ச் வேணும் ஏனா ஆங்கோல் கிட்ட 1/2 இன்ச்சும் பட்டி ஜாயின் பண்றப்ப 1/2 இன்ச் வந்துரும் சோ அதனால 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்ப 4.5 சொன்னேனா 5.5 இன்ச் கரெக்ட்டா இருக்கும் பாருங்க 5 தான் இருக்கு 5.5 கிடையாது அப்ப என்ன பண்ணுவனா இங்க வந்துட்டு 1/2 இன்ச் சேர்த்துப்பேன் இதுதான் என்னது வந்து கம்மி பண்றது அப்ப வந்து 1.5 இன்ச் தான் இங்க கம்மி பண்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு அலோ ப்ளவுஸ் பார்த்தாலே தெரியும் பாருங்க பட்டி பாருங்க இப்படி நல்லா மேலே ஏறி இருக்கும் தானே ஆனா இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்திருக்கு பாத்தீங்களா இத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும் இந்த 2 இன்ச் தேவைப்படாதுன்னு இல்லனாலும் நீங்க இப்படி செக் பண்ணிக்கோங்க எல்லா அலோ ப்ளவுஸ்மே நீங்க இத செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதோட எச்சும் போகும் இப்போ 1 இன்ச் எல்லாம் கூட எக்ஸ்ட்ரா வரும் எக்ஸ்ட்ரா வந்தா ஒண்ணும் தப்பு கிடையாது ஆனா கம்மியா மட்டும் வந்தற கூடாது அத மட்டும் நீங்க நல்ல கவனமா பாத்துக்கோங்க இப்போ அதே மாதிரி கொக்கி பீஸ் பக்கம் இதோட உயரம் பாத்தீங்கன்னா 3 இன்ச் இருக்குது சோ தெக்கறதுக்கு 1 இன்ச் சேர்த்து வரணும் 4 இன்ச் வேணும் பாருங்க இப்போ நமக்கு 3.5 இன்ச் தான் இருக்கு சோ இங்கேயே வந்துட்டு 4 இன்ச்க்கு மாறு பண்ணிக்கிறோம் இதுதான் நமக்கு உயரம் இப்போ இதோட உயரம் பாத்தீங்க அப்படினா 1.5 இன்ச் வருது இந்த சைடு பாத்தீங்கன்னா அதே 1.5 இன்ச் தான் ஓகேவா இப்போ 3/4 இன்ச் நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் சோ இந்த மாதிரி நீங்க செக் பண்ணி கண்டிப்பா வெட்டுங்க 2 இன்ச் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரின்னு தயவு செய்து வச்சிராதீங்க எல்லா அளவுகளுமே நான் எப்பவும் சொல்ற மாதிரி எல்லா ப்ளவுஸ்க்கும் ஒரே மாதிரி நாம கம்மி பண்றதோ எச்சு பண்றதோ எதுவுமே பண்ண மாட்டோம் அந்தந்த பாடிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு கம்மி பண்ணிக்குவோம் சோ இப்போ வந்து இந்த கோடு தான் நமக்கு வந்துட்டு கம்மி பண்ற கோடு சோ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இத நாம வந்து வெட்டி எடுத்துறோம். புரியுதுங்களாங்க உங்களுக்கு? இது ஏன் வந்து நாம இப்படி பண்றோம்னு சொல்லிட்டே இப்போ सपोज நீங்க 2 இன்ஜ் எப்பவும் போல வெச்சறீங்கன்னு வெச்சுக்கோங்களே. இவங்களுக்கு இந்த அளவு தான் கரெக்ட்டா இருக்கும். ஆனா நீங்க ரொம்ப மேலே கொண்டு போயிட்டீங்கன்னா பட்டி உட்காரவே உட்காராது. ஆம்போல் வந்து எப்படி சாரி கப்ப வந்து அழுத்திட்டு இருக்கும். சைடுல வந்து ஒரு மாதிரி அறுக்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பா நீங்க வந்து இப்படி கொண்டு போக கூடாது இத வந்து செக் பண்ணிக்கோங்க அது எல்லா அளவுக்கும் நீங்க செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் எப்பவுமே இப்படி தான் பண்ணுவேன் சோ அவ்வளவுதான் நாம வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாவே வந்து கட் பண்ணிட்டோம் எப்போ சொல்ற மாதிரி நான் பட்டி கட் பண்றது தெக்கறப்ப தான் வந்து கட் பண்ணுவோம் கண்டிப்பா முடிஞ்ச இதோட ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் எடுக்கறேன் அதுல பாத்துக்கோங்க சோ அதுல வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சோ பட்டி கட் பண்றது கிராஸ் கட்டிங்கா இருந்தாலும் அதே ஸ்டெப் தான் நேர் கட்டிங்கா இருந்தாலும் அதே ஸ்டெப் தான் அதெல்லாம் எந்த வித்தியாசமும் கிடையாது சோ நேர் கட்டிங்னா கிளாத் ஃப்ரண்ட் கிளாத் நேரா போடுவோம் அது ஒண்ணுதான் வித்தியாசம் வேற எதுவுமே கிடையாது சோ இப்போ வந்து இத ப்ளவுஸ் மேல வச்சு வெட்டிரலாம் லைனிங்க ப்ளவுஸ் பீஸ் மேல போட்டு வெட்ட போறேங்க ப்ளவுஸ் பீஸ் வந்து ரெண்டா மடிச்சிருக்கேன் பாருங்க கர பக்கம் அந்த சரி பிசிறு பக்கம் அந்த பக்கம் இருக்கு மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கு பாருங்க இந்த ப்ளவுஸ்ல வந்துட்டு ஒரு பக்கம் பார்டர் பெருசா இருக்கு ஒரு பக்கம் சின்னதா இருக்கு மோஸ்ட்லி நம்ம பெரிய பார்டர் தான் ஸ்லீவுக்கு வைப்போம் பட் இவங்க கொஞ்சம் பெரியவங்க அம்மா மாதிரி ஸோ அவங்க வந்து சின்ன கை சின்ன பார்டர் தான் எனக்கு கைக்கு வேணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால நான் சின்ன பார்டர் போட்டு வெட்டுறேன் இப்படி வெட்டுறப்ப நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லீவை வெட்டி எடுத்துப்பேன் அப்புறமா பேக் சைட் போட்டுப்பேன் ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா ஸ்லீவை வந்துட்டு இதில் போட்டுக்கிறேன் பாருங்க ஸ்லீவை வந்து ரெண்டாக விரிச்சுக்கோங்க விரிச்சுட்டு இந்த பக்கம்தான் அதாவது இந்த கரை ஓப்பன் பக்கம் பார்த்தீங்களா இதே மாதிரி இது எப்படி இருக்கோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்படி போட்டுட்டு கரெக்டாக இங்கே இருக்கேன்னு பார்த்துக்கோங்க
இப்போ வந்து இது கொஞ்சம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்க, இங்கே கொஞ்சம் பத்தலை, இங்கே கொஞ்சம் பத்தலை. ஸோ அது வந்து அவங்க தைக்கிறப்ப ஜாயின் போட்டுக்குவாங்க. இப்போ என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி சமயத்தில் நான் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே வெட்டிடுவேன், இப்படி வந்து வளைச்சி வெட்ட மாட்டேன். ஸோ எப்போவுமே வந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக வெட்டிடுவேன். இப்போ வந்து நான் ஸ்ட்ரைட்டாக வெட்டி எடுத்துக்கிறேன். எப்போவுமே வெட்டுறப்ப காலிஞ்சு வந்து துணி நீங்கள் சேர்த்தி தான் வெட்டணும். அப்படியே ஒரு அதே உயரத்துக்கு வெட்டிடக்கூடாது. ப்ளவுஸோட கிளாத் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்து ஸ்லீவை வெட்டிட்டேன். இப்போ அடுத்தது வந்து பேக் போர்ஷன். ஸோ இதை கீழே எடுத்துட்டு நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் மோஸ்ட் வந்து நம்ம இடுப்பு பக்கம்லாம் இப்போ கரையை வைக்கிறது இல்லை யாருக்குமே. ஸோ அதனால் நம்ம கரை பீஸை விட்டுட்டு மேலே போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த கரை பீஸ் வந்து நமக்கு தேவையில்லைன்னா இடுப்புக்கு நம்ம கரை வைக்கிறது இல்லை. ஸோ தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு பீஸ் ப்ளவுஸ் பீஸ் கம்மியாக இருந்தால் நீங்கள் இதை பட்டி கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கரையை விட்டுட்டு பேக் சைடு போட்டிருக்கேன். அப்படியே வந்து ஃப்ரண்ட்டும் போட்டுக்கலாம். பாருங்கள், ஃப்ரண்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் இல்லையா, அதனால் இப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுக்கிறேன். கிராஸ்னால் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி போடுவோம் இல்லையா. இப்போ வந்து இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம வெட்டி எடுத்துடுறோம் அவ்வளோதான். எப்போ வந்து லைனிங் மேலே சாரி ப்ளவுஸ் மேலே லைனிங் போட்டு வெட்டினாலும் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் துணி சேர்த்து சேர்த்து வெட்டிக்கோங்க. மினிமம் கால் இன்ச்சு. நான் கொஞ்சம் துணி பெருசாக இருந்து அரை இன்ச்சு கூட விட்டுருவேன். அப்படியே வந்து ஃப்ரண்ட் வெட்டி எடுத்துடலாம். ஓகே, அவ்வளோதான் வெட்டியாச்சு. இப்போ வந்து இதை ரெண்டாக வெட்டிக்கலாம். தைக்கிறப்ப அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், திரும்ப அவங்க போட்டு வெட்டிட்டு கிடக்கணும். ஓகேங்க, அவ்வளோதான். இது என்ன எக்ஸ்ட்ரா வெட்டிக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அவங்க தைச்சிட்டு வெட்டிக்குவாங்க அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் மேலேயும் போட்டு வெட்டிட்டோம் பாருங்கள். இப்போ வந்து நான் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஹைட்டு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அதுவும் ஸ்ட்ரெயிட் கட்டு. ஓகேவா, ஸ்ட்ரெயிட் கட்டுக்கு நம்ம எப்படி வெட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேலை உங்கள் வீடியோ பிடிச்சிருச்சு, அப்படி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அதே சமயம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நான் நம்ம வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.